Hello friends, welcome to One Style Cooking. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான chicken fried rice தாங்க பார்க்க போறோம். இது நம்ம ஊர் ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல உள்ள fried rice மாதிரி ரொம்ப ஸ்பைசியா இல்லாம சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை ஸ்க்ரம்பிள் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்தளவு நல்லா உதிரியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தனியாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் பூண்டு வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. பூண்டு அதிகமாக சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 100 கிராம் தான் இருக்கும். அதை இதில் சேர்த்துடலாம். ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி சேர்ப்பாங்க, ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டைலில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடாதவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சிக்கனை இதில் நல்லா வதக்கணும். இந்த கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி உள்ளே நல்லா பாதி அளவு குக்கார வரைக்கும் வதக்கிக்கோங்க. சிக்கன் வதங்கும் போதே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், வெஜிடபிள்ஸ்க்கும் சேர்த்து சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து செய்யலாம். இல்லை இந்த மாதிரி நம்ம பூண்டோடு சேர்த்து வதக்கும் போது நம்மளுக்கு டைமும் மிச்சமாகும், பட் ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சிக்கன் நல்லா வதங்கி கொஞ்சம் இதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதுனால சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பாட் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ், கேபேஜ், கேரட் இந்த மூணு தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பீன்ஸ் சேர்க்கலாம், அப்புறம் கார்ன் சேர்க்கலாம். கார்ன் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீன் பீஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வதங்கணும். இதிலையே ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது சாதத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்கூட்டியே வடித்து வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா உதிரியாக இருக்கும். நீங்கள் நைட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 o'clock இந்த மாதிரி வடித்து நல்லா ஒரு ஃபேன் கடியிலையோ இல்லை கிச்சன்லேயோ ஒரு பிளேட்டில் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ட்ரையாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணலாம். பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சைடில் நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். சாதம் முன்கூட்டியே நல்லா வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சாதம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒயிட் பெப்பர் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பிளாக் பெப்பர் தான் சேர்க்குறேன். ஒயிட் பெப்பர் இருந்துச்சுன்னா ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசிக்கு ஏற்றாலும் சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டாக இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முட்டையும் அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பாட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.